வந்து நான் உங்களுக்கு ஹைதராபாத் தம் பிரியாணி போடுறது வந்து நம்ம சிம்பிளா எப்படி போடணுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். அதை வந்து நான் ஒரு கிலோ சிக்கன் வந்து எடுத்துருக்கிறேன். இதே மாதிரி நல்லா பெரிய பீஸாக வெட்டி வாங்கிக்கோங்க. இதை வந்து முதல்ல நம்ம ஒரு 1 ஹவர் ஊற வைக்கிறதுக்கு வேண்டி நம்ம கொஞ்சம் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விரைவி வைக்கணும். வண்ணக்குழம்பு ரெடி பண்ணுறேன் நான். இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு 50 கிராம் பிரியாணி மசாலா முதல்ல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்தல வந்து 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அடுத்தல வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்தல வந்து இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் வீட்டில் வந்து அரைச்சி எடுத்துருக்குறேன், நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து. இதை வந்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து அதை வந்து எல்லாருமே சிக்கன் போட்டு தான் வந்து மேலே மசாலா போடுவாங்க. அது வந்து மசாலா நமக்கு சரியாக வந்து மிக்ஸ் ஆகாது. முதல்ல நம்ம மசாலா வந்து இஞ்சி பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயிலில் வச்சு நல்லா நம்ம அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மசாலா மிக்சிங் தான் வந்து உங்களுக்கு தம் பிரியாணியோட டேஸ்ட்டு. அடுத்தது வந்து 4 டேபிள் ஸ்பூன் தயிர், நல்ல கெட்டியான தயிரை எடுத்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் விரைச்சி விட்டுக்கோங்க. அடுத்தது வந்து 1 சின்ன லெமன், முழு லெமனை வந்து நான் நல்லா கொட்டை நிற்காது தண்ணி நல்லா தண்ணியை புழிஞ்சு வச்சு அதில் ஊற்றணும். அடுத்தது வந்து இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு. நம்ம ஆல்ரெடி என்ன நம்ம வந்து சோத்துக்கு வேறு உப்பு போட்டு தான் போகணும், அதனால் இதில் வந்து 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம், உப்புலாம் சேர்த்தாச்சு. அதில் வந்து நம்ம என்னமோ சிக்கன் பீஸ் சேர்த்து நம்ம வரசணும். நல்ல பீஸ் பீஸாக இதே மாதிரி வெட்டி வாங்கிக்கோங்க. இப்போ சிக்கனை நல்லா விரசியாச்சு. அதான் முதல்ல மசாலாவை விரைச்சிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டால் தான் இதே மாதிரி உங்களுக்கு எல்லா மசாலா உப்புலாம் நல்லா அழகாக பிடிச்சி வரும். நம்ம வந்து இது கூட வந்து நம்ம பல்லாரி வெங்காயத்தை நல்லா சின்னதாக இதே மாதிரி பீஸாக வெட்டி நல்லா இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டு நான் வந்து 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம பாதி இதில் சேர்க்கணும், பாதி வந்து பிரியாணி தம் போடும்போது நமக்கு தேவைப்படும். இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். அடுத்தால 1 கை புதினா இலை, இது வந்து பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து. அடுத்தால கொஞ்சோல மல்லி இலை, நல்லா கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு அந்த மசாலா நல்லாயிருக்கும், பிரியாணி ஒரு வாசமாக இருக்கும் உங்களுக்கு வந்து. இது ஹைதராபாத் பிரியாணி, நம்ம ஊரில் வந்து இது கிடைக்காது. நம்ம வந்து அங்கே தக்காளி சோறு மாதிரி தருவாங்க. நீங்கள் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. திருப்பி திருப்பி உங்களுக்கு திங்கணும் போல இருக்கும், நல்ல வாசமாக. இப்போ வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து 1 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். இதில் வந்து என்னென்னா நம்ம மிக்ஸ் பண்ணுறதான் இம்பார்ட்டன்ட். நல்லா மாசப்படாமல் நம்ம நல்லா விரசணும், நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். வெங்காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரியாணிக்கு. வெங்காயம் அந்த வதக்கின வெங்காயம் தான் நமக்கு டேஸ்ட்டு. நம்ம ஊரில் வந்து அப்படி போட மாட்டாங்க, சும்மா பச்சை வெங்காயத்தை மேலே போடுவாங்க. நல்லாயிருக்கும் இது. இப்போ வந்து இதை நம்ம மூடி வச்சுருவோம் 1 மணி நேரம். இப்போ வந்து சிக்கனை விரைவி வச்சாச்சு நம்ம. அடுத்தல வந்து சாப்பாடுக்கு ரெடி பண்ணுறது எப்படின்னா, நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு வந்து 3/4 கிலோ அரிசி போடுங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து நம்ம 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும் கண்டிப்பாக. ஊற வச்சா தான் அந்த பாஸ்மதி ரைஸுக்கு நல்ல பஞ்சு மாதிரி வரும். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அரிசியை வந்து நல்லா 3 திருப்பு 4 திருப்பு நல்லா கழுவிக்கோங்க. அந்த அரிசி வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அப்போ தான் அது வந்து உடையாமல் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக 1/2 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சு சாப்பிட்றது தான் உங்களுக்கு வந்து பஞ்சு மாதிரி கிடைக்கும் ஒரிஜினல் ரைஸ். இப்போ வந்து நமக்கு என்ன வந்து பிரியாணி அரிசி சாப்பாடு ரெடி பண்ணுறோம். இப்போ ஒரு அடுப்பில் வெண்ணி, நம்ம எப்பவுமே சும்மா சாதா சோறு போய் கொடிக்கிற மாதிரி தான் நம்ம வடிக்கணும். நல்லா வெண்ணி கொதித்த உடனே நம்ம அரிசி போடணும். இப்போ வந்து வெண்ணி வந்து நல்லா கொதிக்கிற கண்டிஷன் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் பொருள் சேர்க்கணும். 1 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கடல் பாசி, 1 துண்டு பட்டையை எப்படி சின்னதாக இது பண்ணி போட்டுக்கோங்க, 2 ஏலக்காய், 1/6 கிராம்பு, கொஞ்சம் ஜாஜரம், அடுத்தால 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் அடுத்தால அதில் கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. சாப்பாடு வந்து உப்பு போட்டு தான் நம்ம செய்யணும். இப்போ அரிசி வந்து நல்லா ஊறி ஊற வச்சத அரிசி வந்து இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். அதாவது நம்ம சோறு பொங்கி எடுக்கிற மாதிரி தான், ஆனால் 1/2 வேக்கரில் எடுத்துடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. நமக்கு பிரியாணியில் சோறு இன்னும் தம்மு போடணும், இல்லைனா சோறு வந்து குழஞ்சிரும். 1/2 வேக்கரில் 1 கொதியில் உடனே எடுத்துருங்க. அடுத்தால இதில் வந்து கொஞ்சம்
புதினா ஆட் பண்ணிக்கோங்க. புதினாவை போட்டால் கொஞ்சம் அந்த வாசம் இன்னும் நல்லாயிருக்கும். உப்பு கண்டிப்பாக தேவையான அளவுக்கு உப்பு நல்லா போட்டுருங்க. சோத்தில் வந்து நம்ம உப்பு பிடிக்கணும் சோத்தில். இப்போ வந்து அரிசி ஒரு கொதியாயிருச்சு. இந்த மெத்தடில் எடுத்துடணும். இப்போ வந்து அரிசி இப்போ தான் சோறாகுது. இந்த மெத்தடில் நம்ம எடுத்துடணும். இதுக்கு மேலே போட்டிங்கன்னா நம்ம தம்மு வைக்கும் போது குழஞ்சிரும். இதான் பார்த்துக்கிடுங்க. இதை வந்து நம்ம இப்படி அரிச்சு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் சோரை வந்து அப்படி எடுத்துடணும். நம்ம அரிச்சு எடுத்துடணும். இதே மாதிரி அரிப்பு மாதிரி இருந்ததுன்னா அதில் யூஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ சிக்கன் வந்து இப்போ ஒன் ஹவர் தாண்டிட்டு என்ன வந்து நம்ம இதுக்கு எப்படி பண்ணணும், இதை வந்து முதல்ல கிரேவி பண்ணிக்கிட்டு அந்த கிரேவியில் தான் வந்து நம்ம ரைஸை சேர்க்க போகிறோம் சாதத்தை. இப்போ நான் வந்து 5 லிட்டர் குக்கரில் நான் பண்ணுறேன். முதல்ல ஒரு குக்கரை வச்சுக்கிடுங்க. குக்கர் சூடானோன்னா ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் சூடாயிருச்சு. அதில் வந்து ஒரு 6-7 கிராம்பு போட்டுக்கோங்க முதல்ல. அடுத்தால ஒரு 4 ஏலக்காய், 2 மராத்தி மொக்கன்னு சொல்கிறது பிரியாணிக்கு கிடைக்கும். அடுத்தால வந்து ஜாஜரா, கொஞ்சம் ஜாஜரா சேர்த்துக்கோங்க. தீயை வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க, அதாவது சும்மா விட கொஞ்சம் பெருசாக. அடுத்தால ஒரு 2 பட்டை, கொஞ்சம் கடல் பாசி, 2 ஸ்டார், அடுத்தால பிரியாணி பூ, இது கிடைக்கும் உங்களுக்கு கடையில். இந்த இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. 2 பிரிஞ்சியெல்லாம் போட்டுக்கோங்க பிரியாணி. அடுத்தால இது வந்து இது கொஞ்சம் லைட்டாக வதங்கின பிறகு தீயை வந்து மீடியமாக வச்சு வதக்குங்க. இதை அடுத்தால வந்து நம்ம மிரசி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்து வந்து சேர்த்துக்கோம். தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் லைட்டாக அதை வேக வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம விரைவு வச்சாலே ஓரளவுக்கு மீடியமாக வெந்திருக்கும். ஒரு 5 நிமிஷம் அதை வேக வச்சுருங்க. மத்தியில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா வரும். அடுத்தால எண்ணெய் பிரிய தட்டும், கொஞ்சம் வேக தட்டும் வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் வந்து நமக்கு ஒரு 3/4 வேக்காடு வந்துருச்சு. என்னமோ இதை வந்து என்ன செய்யணும்னா இதில் பாதியை ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பாதி சிக்கனை கீழே வச்சு மேலே சோறு போடணும். அடுத்தால சோத்துக்கு மேலே கொஞ்சம் சிக்கன் நம்ம மேலே வைக்கணும். அதனால் இதே மாதிரி கொஞ்சம் கிரேவியோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இதே மாதிரி பாதி எடுத்தாச்சு, பாதி சிக்கனை இதே மாதிரி நல்லா சைஸ் பண்ணி கீழே வச்சுக்கிட்டு நம்ம அந்த சோத்தை வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா உருந்தாப்பில் இருக்கும். அதை வந்து நம்ம இதில் இப்படி ஆட் பண்ணணும் நீட்டாக, நல்ல எல்லா இடமும் பிடிக்கிற மாதிரி சோறை. பாதி சோறை இதுக்கு மேலே வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம பாதி சோறு வச்சுருக்குறோம். இதில் வந்து நம்ம வெங்காயம் பொறிச்சது பாதி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அதில் கொஞ்சோல இதில் எடுத்து மேலே இப்படி நல்லா உறுத்து விட்டுக்கணும். இந்த வெங்காயம் தான் வந்து பிரியாணிக்கு டேஸ்ட். கொஞ்சம் போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சோல புதினா இலை போட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை தனியாக எடுத்து வச்சுருக்கிறத வந்து அடுத்தல இதில் வந்து ஆட் பண்ணிடணும். இதை வந்து நல்லா எல்லா இடமும் இதே மாதிரி கேப் இல்லாமல் நல்லா நீட்டாக அந்த கிரேவி பூரா நீட்டாக அப்படி சுற்றி வச்சு சிக்கனையும் மத்தியில் வச்சுருங்க. இதுக்கு அடுத்தல வந்து மிச்சம் இருக்கிற சோத்தை மேலே அள்ளி வச்சிடணும் நம்ம. அதே மாதிரி எல்லா இடமும் வர்ற மாதிரி சோறு வந்து பூ மாதிரி இருக்கும், அப்படி பூ மாதிரி போடணும் சோத்தை வந்து. சோறை வந்து அமைக்கிறாதீங்க. அடுத்தால மேலே சோறை வச்சோன்னா ஒரு 2 ஸ்பூன் நெய். நெய்யை வந்து இதில் நீட்டாக அழகாக உங்களுக்கு வந்து பிரியாணி வாசத்துக்கு இந்த நெய் வந்து நல்லாயிருக்கும். நெய் சேர்க்குறவங்க நெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மேலே கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கலாம் நெய் வாசம் பிடிக்கலன்னா. அடுத்தால வந்து மிச்சம் இருக்கிற வெங்காயத்தை இதுக்கு மேலே நீட்டாக சுற்றி விட்ருங்க. இதுக்கு மேலே வந்து எல்லோ கலர் கொஞ்சம் நம்ம கலர் பொடி வாங்கி எல்லோ கலர் கொஞ்சம் காய்ச்சி இதில் வந்து 2 லைன் இப்படி போட்டு விட்டுக்கோங்க. அடுத்தால கொஞ்சோளம் ரெட் கலர், அதே மாதிரி ரெட் கலரே லைட்டாக இந்த மாதிரி கிராஸில் ஊற்றிடுங்க. இந்த ரைஸ் வந்து நல்ல கலராக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் திங்கிறதுக்கு. அடுத்தால வந்து கொஞ்சோளம் புதினா, ஒரு அரை கைக்கான புதினா மேலே வந்து போட்டுக்கோங்க. அடுத்தால வந்து ஸ்டவ் பற்றச்சு இதே மாதிரி ஒரு தோசைக்கல்ல வச்சுக்கோங்க. தீயை ஃபுல்லாக வச்சு தோசைக்கல் நல்லா ஹீட் ஆன உடனே கல் வந்து நல்லா சூடாயிருச்சு. அதுக்கு மேலே நம்ம இந்த சேர்த்து வச்சுருக்கிற இப்படி இந்த குக்கரை இப்படி வச்சு குக்கரில் வந்து நல்லா
கரெக்டான மூடி. உங்களுக்கு மூடி லூஸாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக மாவு வைக்கணும் சைடில். இது வந்து கரெக்டான மூடிங்கிறதுனால நான் மூடியை நான் கரெக்டாக வச்சுருக்குறேன். இதே 5 நிமிஷம் அதே ஸ்பீடில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மேலே வந்து தண்ணி, நான் வந்து இந்த சோறு வடித்த தண்ணியே வச்சுருக்கேன் வெண்ணி, இல்லைனா நீங்கள் வந்து கொஞ்சம் வெண்ணி போட்டு இதுக்கு மேலே இப்படி கொஞ்சம் வெயிட் வச்சுருங்க. 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும், நல்லா சூடாகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் வந்து இதை சிம்மில் போட்டேன். சிம்மில் வந்து ஒரு 15 நிமிஷம் சிம்மில் போட்டு அப்படியே வச்சுருங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுக்கிறோம், அதை திறந்து பார்க்கணும் ஒரிஜினல் ஹைதராபாத் பிரியாணி எப்படி வருதுன்னு. அழகாக வந்துடுச்சு, சூப்பராக. உங்களுக்கு வந்து பிரியாணி ஒரு அருமையான வந்துட்டு சூப்பர் சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணி. இது வந்து இதுதான் ஒரு அருமையான ஒரு தம் பிரியாணி உங்களுக்கு ரெடி. நம்ம ஊரில் வந்து தக்காளி பிரியாணி தான் கிடைக்கும், இது சிக்கன் பிரியாணி. இதை வந்து நீங்கள் ஒரு பேசனில் நல்ல நீட்டாக எல்லாம் தட்டி வச்சுக்கிட்டு மசாலாவோட சேர்த்து நல்லா தயிர் பச்சடி வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பாடு உங்களுக்கு வந்து.